பொம்மக்க தும்பக்க ஐயோ யாரோ தெரியலையே தெரியவில்லையே மொரட்ட ஆசாமியா இருக்கற இருக்கிறாரு ஐயா என்ன எங்களை நீங்க யாரோ எவரோடு நினைச்சிட்டு சரி வேறமா நினைக்கி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்ப சொல்லுகிறாள் என்ன என்ன சாம்ப சிவனாரை சாம்ப சிவனாரை போலிருக்கிறேன் சாமி சாமி அப்பதான் பாக்குற முத்துப்பட்ட அப்படியா ரொம்ப வசதியா போச்சு சரி அம்மா என்ன ஆண்டவன் செயலாளே ஆண்டவன் செயலாளே எங்களை பெற்றாலே என் மாமி என் மாமி அல்லாது பரிகாசம் வெண்ண வெண்ண என் தாகத்தை தலித்திடு நேமி தாகமா இருக்குமா பார்த்த பெண்கள் ஆகா இவர் யாரோ எவரோ தெரியல வேற மாதிரிலாம் பேசாரு ஐயா நீங்க சாம்பசிவனை போல இருக்கீங்க நாங்க அருந்தரிய குளத்துல பிறந்த பிள்ளைகள் எங்களை நீங்க தீண்ட பொறுக்குமா அப்பதான் பார்த்தா ஆண்டவன் செயலாலே உங்களை பெற்றாலே என் மாமி சரி அல்லாது தாகம் தளித்தெடு என் ஏமி என் தாகத்துக்கு தண்ணி கொடு குடம்மா அப்பதான் பார்த்த சுவாமி இப்படி எல்லாம் பேசப்படாது எக்கா என்ன மடிய பிடிக்கு வருகிறான் ஜெண்டாலம் பாருக்கா என் அக்காலும் தங்கையும் சேர்ந்து இருண்ட கள்ளி மூட்டில் தாண்டி அப்படி ஓடுதான் ஓடுகிறார் இவர் ஓடினார்ல ஆமா ஓடின நேரம் முத்துப்பட்டு அப்படி இவன் கொட்டாரஞ்சம்பரிசி சரி இது பச்சரிசி ஆமா கொட்டாரஞ்சம்ப ஓடிட்டு பச்சரிசி ஓட முடியல பச்சரிசி ஓட முடியாம வெயில் வெக்கம் தாங்க முடியாம அப்படி வெயில அப்படி கிடக்கு குப்புற படுத்து கிடக்கு சரி பசு கடைக்கு ஓடி வர எப்பா 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 ஐயா யாரோ தெரியல ஒரு சண்டாலும் எங்களை ரெண்டு பேரையும் வழிமறித்து பேசுகிறான் ஆமா பேசுகிறா அப்படின்னு சொன்ன உடனே வாழை பகட கச்சை வரைஞ்சு கட்டினா வராரு கருத்த கச்ச சுங்கல் போட்டு ஆமா போட்டுக்கொண்டு மாடு பத்து கம்பு இருக்கும்ல ஆமா எடுத்துக்கொண்டு அந்த காலக்கம்பு எடுத்துக்கொண்டு சுருட்டு வாழை எடுத்து சூருக்கத்தி இடையில வச்சு வைத்துக் கொண்டு வாழை பகடை வருகின்ற போது வருகின்ற வேலையில் அங்க ஒரு ஆளு வெயில படுத்து தூங்குதார் ஆமா யாரோ ஆகா ஆஹா இவர் யாரும் தெரியலையே தெரியவில்லையே தொட்டும் தூக்கும் பயமா இருக்கு ஆமா தொடவும் முடியாது தொட்டா தோஷம்னு சொல்லிடுவாங்க சொல்வார்கள் ஆமா குப்பரை வெயிலையும் கிடக்காரு சொல்லி ஆமா என்ன பண்ணுறா தெரியுமா என்ன கைய கொண்டு தட்டி சின்ன கல்ல கொண்டு எரிந்தெழுப்ப தட்டி கொண்டு கல்லத்தானே தூக்கி எறிய கைய கொண்டு தட்டி சின்ன கல்ல கொண்டு எரிந்தெழுப்ப ஒளித்தான் முத்துப்பட்டான் முத்துப்பட்டன் ஒளித்தவுடன் முத்துப்பட்டன் நீ யாரு என்று கேட்டான் யாரு என்று கேட்டான் அப்போது பகடை மொழி செப்பவே அப்போது பகடை மொழி செப்பமே ஐயாவை தம்பூரானே எனது மக்கள் இருவேர்கள் ஐயாவை தம்பூரானே எனது மக்கள் இருவேறு அரசடிப்படி துணையில் வருவேலையில் அரசடிப்படி துணையில் வருவேலையில் மோகித்து ஒரு பாப்பா மோசம் செய்ய வந்தாரா மோகித்து பார்ப்பார மோசம் செய்ய வந்தாரா மோகித்து ஒரு பாப்பா மோசம் செய்ய வந்தாரா பார்ப்பவர்
வந்தாரா முருகனை கண்டா கண்ணம் கொங்கம் செய்யவே காட்டு நெறிக்கு இறையா ஊட்டுவே அப்பதான் ஆகா இவர்தான் அந்த பெண்களுக்கு அப்பா ஆமா இவர்தானோ ஓ இவர்தான் ஆமா அப்போது பார்த்தா அருமை முத்து போட்ட அப்பமே மாமாவை கண்டல்லாம் கண்டு நம்ம கிட்ட போறோமா பெண்ணுனா அவர் நமக்கு மாமா தானே ஆமா சொல்லிதான் தெரியணும் சரி மாமா என்ன என் தாயுடனே பிறந்தது ஒரு ஆசையம்மா அருமை அம்மாவே உங்க சமுத்திரைக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே தாயுடன் உடம்பு இருந்த ஆசை அம்மா ஆமா தாயுடன் உடன்பிறந்த ஆசை அம்மானே ஆசை அம்மானே உங்க சமுத்திரைக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்த ஓடி வந்தேனே நம்பு செய்யணந்த பொருளில் இருந்த உமது மக்களாலே உமது மக்களாக இந்த பெண்கள் ரெண்டு பேரும் எனக்கு மாலை மலர் சூடி தந்தா ஆமா தந்தார் நானும் மங்களமா வாழ்ந்து அப்பதான் பார்த்தா ஐயா இது யாரோ எவரோல பேசுறாரு பேசுகிறாரு சாமி என்ன சாமி இங்க பாருங்க நாங்க யாரு தெரியுமா யார் யாரு நாங்கள் அருந்தியர் குலத்திலே பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் அல்லவா என் பேர் வாழைப்பகடை சரி என்ன நீங்க யார் தெரியாம பேசுறீங்க பேசுகிறார்கள் இல்ல மாமா என்ன தெரிஞ்சதான் பேச ஆமா உங்க ரெண்டு பெண்கள் தானே பொம்மக்கா தும்மக்கா ஆமா ரெண்டு பேர் தான் அப்ப நீங்க தான் எங்க மாமா மாமா என்று சொல்லுகிறார் ஐயா என்ன அப்படிலாம் சொல்லப்படாது கூடாது கூடாது நீங்க உங்க கலாச்சாரம் வேற எங்க கலாச்சாரம் வேற ஆமா உங்க குலம் வேற எங்க குலம் வேற நீங்க சைவத்தையே விரும்புங்க நாங்க அசைவத்தையே விரும்புவோம் ஆமா நாங்க அசைவம் மட்டும்தான் சாப்பிடுவோம் ஐயா என்ன சாமியோ சரி நாங்க எப்படி சாப்பிடும் தெரியுமா எப்படி எப்படியோ எங்க சாப்பாடு வேற ஆமா வேற வேற சாப்பாடு எருவு மாட்டு கோரிக்கடி கிடைச்சுன்னா அதை எச்சி ஒரு வெட்டு வெட்டுவோம் ஆமா சாப்பிடுவோம் சாப்பாடுனா போதும் ஆமா போதும் சேரியெல்லாம் பங்கிட்டு சாப்பிடுவோம் ஆமா நாங்க சாராயம் குடிப்போம் நண்டு தும்போ நாரே தும்போ நண்டு தும்போ நாரே தும்போ நண்டு தும்போம் ஆமா நார தும்போம் நாத்தமான உணவு எடுப்போம் உணவு எடுப்போம் அது மட்டும் இல்ல வேற என்ன செத்த மாடு எடுத்து எடுத்துக்கொண்டு அந்த செத்த மாட்டுத்தோல அழுக வைத்து வைத்து கொண்டு ஆடு அறுப்போம் ஆமா மாடு அறுப்போம் அறுப்போம் அடி அறுப்போம் அடி அறுப்போம் அது செருப்பா தச்சி 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 சிவடியா தச்சி தாங்க கொண்டு செருப்ப கொண்டு ஆமா கடையில கொண்டு போட்டுட்டு சரி அந்த தொட்டை வாங்கி பேங்கல போட மாட்டோம் வேற என்ன செய்விய பேங்கல போடாம சரி என்ன பண்ணுவோம் தெரியுமா என்ன என்ன பண்ணுவீர்கள் நாங்க கல் குடிப்போம் அது குடிப்போம் ஐயா வெளியரே கல் குடிப்போம் அது குடிப்போம் ஐயா வெளியரே கண்ணை மட்டும் சண்டை இடுவோம் ஐயா வெளியரே எங்க கூட சேர புரியல ஆமா பார்த்தீங்களா இல்ல மாமா ஆஹா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆமா நீங்க தான் மாமா என் மாமா நீங்க தான் சரி அதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை கிடையாது கிடையாது வாழைப்பகடைக்கு ஒரு பக்கம் இவர் அழக கண்டா இப்பேற்பட்ட அழக நம்ம பிள்ளை மேல ஆசைப்படுதார மருமனை பார்க்க நல்லா தான் இருக்காரு அதனால சரி நம்ம சொல்லுதெல்லாம் சொல்லுவோம் அங்க பாருங்க சரி உங்க குடும்பி இனி ஆகாது ஆகவே ஆகாது உங்க பூணூலு ஆகாது தேவையில்லை ஆமா உங்க வட்டத்தாறு ஆமா அது சரிபடாது போடாதீங்க ஆமா எங்க குளத்துல சேரணும் சொன்னா எங்களை மாதிரி நாத்தமான உணவு திங்க பழக்கம் உங்களுக்கு வரணும் வர வேண்டும் அடுத்தால வேற என்ன செருப்பு தைக்க தெரியணும் 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 முதல்ல தெரியுமா எங்க தொழிலே அதுதான் அப்பதான் சொல்லுகிறாள் வாழப்பகடை சரி உப்புடன் முகமலர்ந்து அருமையாக சரி ஒரு சுவடி அழகாக தச்சி கொண்டு என் தந்தீரானால் என் மகள் பொம்மக்கா திம்மக்கா உமக்கே மருமகனே மருமகனே என்று சொல்லுகிறார் சொல்லிட்டு வாழப்பகடை போயிட்டார் போயிட்டாரு கண்டார் பட்டன் கண்டான் முத்துப்பட்டன் கண்டு அழகா என்ன என்ன பண்ணுறான் ஐயா அண்ணம்மா இடத்துல ஓடி ஓடி வரா வந்து என்ன என்ன ஏ பட்டமார்களே சரி நீங்க எல்லாம் போங்க 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 நான் வாரேன் போங்க போங்க ஆமா நான் சரி
கல்யாணம் பண்ண போறேன். யார் தம்பி? யார் யாரப்பா? எங்க பக்கத்துல ஒன்னும் நம்ம ஐயர் மாதிரி வீடு ஒன்னும் பதக்கிறது தெரியலையே. அங்க கூட கிடையாத இல்லன்னா? ஆமா, நம்ம குளம் இல்ல, வேற எந்த குளமும் இது வேற வேற வேற. சரி, யாரப்பா வேறன்னா? யாரு 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 சொல்லு. ஆல்ரெடி ஒரு சன்னதிலே வாழ்ந்து வருகிறார். வருகிறார் வருகிறார் அல்லவா? ஆல்ரெடி ஒரு சன்னதிலே வாழ்ந்து வருகின்ற அழகான வாழப்பகடை. வாழப்பகடையானவர் அவருடைய புள்ள. ஆமா, பொம்மக்கா திம்மக்கா. பொம்மக்கா திம்மக்கா. சரி, அந்த ரெண்டு பொங்கலையும் மாலை போடு சூட போகிறேன் சொன்ன போது முத்து பட்டனானவன் சொல்லுகின்ற வேளையில் கண்டார்கள் என்ன தமையமார்கள். ஆமா, அண்ணன்மார்கள் கண்டு என்னென்ன தம்பிக்கு அதிகமா படிச்சனால புத்தி எதுவும் கிறுக்காயிட்டோம். என்ன இப்படி பேசுறான் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப படிச்சுட்டா கிறுக்காயிருமா? ஆமா, அதிகமா படிச்சுட்டான். பேசக்கூடாது. அதிகமா படிச்சுட்டா படிச்சாலே போதும், புத்தி தடுமாறுன்னு சொல்லுவாங்களா? ஒருவேளை அப்படி இருக்குமோ? இருந்தாலே இருக்கலாம் என்று தம்பியை கல்லறைக்குள்ள அடைத்து வைத்து விட்டு அண்ணன்மார்கள் வேஷம் கொண்டிருக்கின்ற போது இந்த அழகு முத்துப்பட்டன் கல்லறையை விட்டு தானே கல்லறைக்குள் இருந்த அருமை முட்டுப்பட்டன் வெளியேறி வந்து வெளியேறி வந்து வந்து அங்கு அழகாக விக்ரமசிங்கபுரம் தன்னதில் தன்னதிலே சந்தையில வந்தார். சரி, அடியெடுத்து எடுத்து அந்த மாட்டு தோல் எடுத்து எடுத்து கொண்டு அழகாக செவடி அழகா தைத்து தைத்து கொண்டு தன் வைத்திருந்த முத்து வைடம் வைடூரியம் புஷ்பராகம் கோமேதகம் மரகதம் நீளம் என்று சொல்லுகின்ற அத்தனை ரத்தத்தை அப்படி பதிச்சு பதிச்சு வைக்கிறார். வைக்கிறார். சரி, வைத்த நேரம் 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 அந்த அருமை முட்டுப்பட்டன் முட்டுப்பட்டனானவன் அவர் செய்திருக்கு செருப்ப பக செருப்பாது என்ன காலில் போட முடியாது. எவ்வளவு வரணும் தீட்டிருக்கான் பாருங்க. காலையில வச்சு சுமக்கணும் சுமக்கணும். அந்த அளவுக்கு அந்த செருப்புக்கு மகிமை கொடுத்திருக்கிறார் சொல்வல்வா. காலையில முள் தைக்கும் போது தான் செருப்பினுடைய நன்மை தெரியும். ஆமா தெரியும். அது வரைக்கும் செருப்பு நம்ம சோக்கா போட்டிருக்கோம்னு தெரியும். செருப்பு இல்லைன்னா காலில் முள்ளு குத்து தான் செய்யும். கல் குத்தும், முள்ளு குத்தும், சரி பீங்காங் குத்தும் குத்தும். அப்போ தான் காலுக்கு எப்படி செருப்பு வந்துருந்து அந்த செருப்புக்கு நன்றி சொல்வோம். ஆமாம் சொல்வோம். ஒரு பாட்டை சொல்லிப்பார் கவிஞர். சரி, காலுக்கு செருப்பு எப்படி வந்தது? ஆமாம், அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும்ல. சரி, அந்த ஒப்புடன் அழகாக செருப்பு செட்டு அழகாக வாழப்பகலை குடிசையில் கொண்டு கொண்டு வந்து கட்டி வச்சுட்டு. சரி, என்ன குடிசையே சின்ன குடிசை பற்றியில் அப்பப்போல இந்த பணந்த பண உலையில ஆமா கட்டியிருப்பாங்க. மண்ணு சில குடிசை தான் கட்டியிருப்பாங்க. மண் சேரில் தான் இருக்கும் அதிகமாக. வீடு ஓலப்பற வீடு தான். ஆமா, பண ஓலை அப்பே பெற்ற அழகா வாழப்பகடை குடிசையில கொண்டு 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 குடிசை கட்டி கட்டி கொண்டு அந்த குடிசையில செருப்பை கட்டிட்டு போயிட்டார்ல. சரி, வாழப்பகடை அப்படி தூங்கி முழிச்சு எந்திரிச்சு வந்தார்ல. ஆமா, அந்த குடிசை வாழ கட்டிருந்தான் செருப்பதுதான் எதிர்பார்த்து உங்களுக்கு என் பெண்ண தராம வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆமா, என் மருமகன் நீங்களே. நீங்க தான் என் மருமகன் என்று. சரி, அந்த அருமையாக இருக்கின்ற முத்துப்பட்டன் நிறம், சரி அவருடைய அழகும் அழகும்
பொம்மக்கா தும்மக்காவுடைய அழகுக்கும். ஆமா, இவர்தான் மணவாளா. முத்து பட்டம்தான் பார்த்தார்ல. சரி, ஐயரே போறாரு, குடும்பி என்ன போன என்ன போன என்ன வெட்டி வேண்டிதானே? குடும்பி வெட்டியாச்சு. ஆமா, பூனோட அத்தி எரிஞ்சாச்சு. எரிஞ்சாச்சு. வட்டத்தாறு போட்டு தாரை அப்படி வெட்டி நான் வெட்டி கொண்டு ஒரு துண்டு எடுத்து தலப்பா கட்டி தலப்பா கட்டி கொண்டு வட்ட தலப்பா கட்டி. ஆமா, மருமகனே மருமகனே வாங்கோ, வாருங்க வாருங்க கல்யாணம். சரி, நாள் பார்த்தா. ஆமா, தினங்குறித்து தினங்குறித்து ஒரு அழகாக முத்து பட்டனுக்கும் நல்லது ஒரு நாளையில் பொம்மக்கா திம்மக்கா இருவே இருக்கும். கல்யாணம் கல்யாணம் அழைக்க வேண்டுமல்லவா? அந்த முத்துப்பட்டனும் அழகாக சேதி சொல், முத்துப்பட்டனுக்கு கல்யாணம் என்று வந்து சேதி சொல்லு. நேரம் 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 அங்கு அழகாக முத்துப்பட்டனுக்கும் ஆமா அழகான பெண்ணால் பொம்மக்கா திம்மக்காலுக்கும் கல்யாணம் கல்யாணம் என்று. ஆமா, என்று ஐயா என்ன அங்க அழகா பந்தல் அலங்காரம் பார்ப்பதற்கே சிங்காரமா இருக்கு. கண்ண பறிக்கு. ஆமா, அங்க பாக்கு நல்ல பலபீலந்து பலபீலந்து பாக்கு பலபீலந்து பலபீலந்து பந்தல் போடுகிறா போடுகிறா பந்தல் பலபீலந்து பலபீலந்து கையில் ஓடுவாரா ஓடுவாரா வைரப்பீழந்து வகவகையா பந்தல் போட்டா வைரல்ல பல பிழந்து வகவகையா பந்தல்லிட்டா பந்தலிட்டு பிரம்மனிட்டு பார குளவாலை நாட்டுகிறாட்டு பிரம்மனிட்டு பால கோவாலை நாட்டுகிறா மாவிளை தோர நம்ம கறி குழம்பு வைப்பாரா சொறு வைப்பாரா அறுத்து கறி வைப்பாரா அவியல் ஆமா பொரியல் பொரியல் பச்சடி ஆமா வறுவல் எதபதமா ஆமா சைவமும் உண்டு அசைவம் உண்டு. ஆமா உண்டு உண்டுலவா உங்களுக்கு என்ன தேவையோ ஆமா உண்டு சாப்பிடு வரட்டினால இருக்கு அந்த அப்படி அழகா முட்டுப்பட்டு கல்யாணத்துக்கு சரி அழகாகவும் சரி என்ன பீடம் தெரியாம ஜாமி ஆடுதா கொடுத்த இடம் தெரியல மனம் செலவு இப்ப இங்க பரவாயில்லப்பா வேற எங்கேயும் போயிடாத சரி சரி அது ஒரு பக்கம் வேலைக்காரர் ரொம்ப நம்ம கீழ் பக்கம் நம்ம ரொம்ப. ஆமா, பிள்ளை தட்டு தடுமாடுதான். சரி, ஆரியம் உத்து பட்டனுக்கு கல்யாணம் கல்யாணம் என்று கல்யாணம் என்று கூடினார் கூடினார் சபையோர் கூடினார் சபை கூடினார்கள் அந்த சபையோர்கள் கூடி கூடி கொண்டு வட்டவட்ட மனவடை மனவடை அங்க அழகாக வைத்து வைத்துக் கொண்டு வேதங்கள் முழங்குவது போல் ஆமா அங்க பெண்களும் ஆண்களும் அப்படி கூடி இருக்கிறாங்க இருந்துகிறார்கள் அப்ப முத்துப்பட்டன் சரி மாப்பிள்ளை கோலமாக ஆமா இருக்கிறார் அல்லவா பட்டு பீதாம்பரம் சே அப்பா பட்டு சட்டை பட்டு வேட்டிதான் பட்டு துண்டுதான் பட்டு சிப்பாத்தான் ஆமா சந்தன போட்டுதான் குங்கும போட்டுதான் சரி கை செயின் தான் கால் சுமரி காதுக்கு கடுக்கன் தான் மோதிரம் தான் வாட்ச் என்ன கை செயின் என்ன ஆமா அவள
மாப்பிள இவர்தானா? ஆ தோரையா இருக்காரு. மாப்பிள அவர்தான். ஆமா. அவர் போட்டுக்க சட்டை யான் சட்டை. சரி. அந்த மாதிரி இருக்கப்படா இல்ல? கூடாது கூடாது. அந்த முத்துப்பட்டு மாதிரிதான் அங்க நமக்கு அது தேவையில்லையே நம்ம மாமா வீட்டுல. சரி. சும்மா வேட்டியும் துண்டு அப்படி மாறா மாதிரி போட்டார். ஆமா போட்டுக்கொண்டு. ஏன்னா பிராமருடைய ஐதீகத்தில் அங்க கல்யாணம் நடக்கக்கூடிய கல்யாணம் அது வேற. சரி. இது அருந்தரியுடைய கல்யாணம் அவர்கள் ஒரு திருசா இருக்கும். ஆ இருக்கும் இருக்கும் அல்லவா? ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆமா இருக்கும்ல. சரி. சில வீட்டில் பாருங்க மாப்பிள்ளை வீட்டில் கூட்டிட்டு தான் பெண்ணை கூட்டு வந்து பெண்ணை அழைச்சிட்டு வந்து கல்யாணம் எடுப்பாங்க. சரி. சில வீட்டில் மாப்பிள்ளையை கூட்டு போய் அங்கே பெண்ணு வீட்டில் கல்யாணம் நடக்கும். ஆ நடக்கும். எல்லாம் பெண்ணு வீட்டு செலவு. ஆமா மிச்சம் தானே? தலைகீழ மாறிட்டு. ஆ ஆமா. அந்த அருமை முத்து பட்டனுக்கு அழகா பொம்மக்காது மக்காளுக்கும். ஆமா கல்யாணம் கல்யாணம். அந்த பெண்கள்லாம் கூடி ஓடிக்கொண்டு அங்க அழகாகவே செப்பில இருந்த திருமாங்கலம் எடுத்து எடுத்துக்கொண்டு அருமை முத்து பட்டன் அந்த பொம்மக்காளுக்கும் திம்மக்காளுக்கும் அந்த இரண்டு பெண்கள் பெண்ணாளுக்கு பெண்ணாளுக்கு கல்யாணம் தாலி கட்டுகின்ற போது குலவ போடுதாங்க. ஆமா எப்படி சத்தம் போடுகிறாங்க? குலவ சத்தமானது. இங்க ஒரு ஆளும் இல்லை, எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. ஆமா ஒரு யாரு குலவ போடுவா? எப்ப நீ போட்டுருப்போ ஒரு குலவ? சாமிக்கு தீவாரம் நடக்கும் போதே குலவ சத்தத்தையே பார்த்ததே கிடையாது. ஒரு குலவையா போடுப்பா அண்ணா? குலவ சத்தம் கேட்டுக்காண்டி ஒரு குலவையா போடுப்பா அண்ணா? கேக்கு அண்ணா கேக்கு. ஏ நீ அது நரி உழவட்ட மாதிரி உழவு விட போடுங்க. போடுங்க அம்மா குலவ. என்ன முத்துப்பட்டனுக்கு கல்யாணம் நடக்கு, முக்கியமான நாள். சரி. முத்துப்பட்டு கல்யாணம் நடக்கின்ற போது கோடி இருந்த பெண்கள் எல்லாம் குலவை எடுக்கிறாங்க, குலவை சத்தம் எடுக்கிறார்கள். அந்த குலவை போடுவாரா? சத்தம் போடுவாரா? கல்யாணம் கல்யாணம் முத்துப்பட்ட கல்யாணம் கல்யாணம் பட்டனுக்கு கல்யாணம் முடிஞ்சு முடிஞ்ச கல்யாணம் எல்லோரும் மலர் எடுத்து எடுத்து பட்டன் மலர்களை தூவுவார். மலர்களை தூவும் போது கூடியிருந்த பெண்கள் அழகாக ஆடவர்கள் எல்லோரும் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து. ஐயா வாங்க வாருங்க வாருங்க ஐயா. அனைவருக்கும் தாமா சாப்பாடு ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க, தயாரிலேயே இருக்கிறது. சைவம்னா சைவம், அசைவம்னா அசைவம். அசைவம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சாப்பிடுங்க ஐயா. சரி. சைவம்னா இந்த பக்கம் வாங்க. ஆமா அசைவம்னா இந்த சைடு வந்துருங்க. அசைவம்னா அங்க போயிருங்க. ஆமா அங்க போனா மாட்டு இறைச்சி உண்டு, ஆட்டு இறைச்சி குழம்பு உண்டு, கோழி குழம்பு உண்டு, நண்டு குழம்பு உண்டு, நண்டு பொரியல் உண்டு, ரத்த குழம்பு உண்டு, மீன் வறுவல் உண்டு. ஆமா ரத்த பொரியல் உண்டு, கோழிக்கறி பொரிப்பு உண்டு, எலும்பு குழம்பு உண்டு. ஆமா இன்னும் இருக்கு தோல் குழம்பு. தோல் குழம்பு இருக்கு. ஆமா இருக்கு. ஊமத்தை வறுத்து வச்சிருக்காங்க. சரி. நத்தைய பொறிச்சு வச்சிருக்காங்க. ஏ அப்பா. ஆமா கொஞ்சம் அவிச்சு வச்சிருக்காங்க. எப்பா விதவிதமான சாப்பாடுலாம். எது வேணுமோ அங்க போங்க சாப்பிடுங்க. எல்லோரும் கண்டார்கள் சாப்பிட்டு இளப்பாரி இளப்பாரி கொண்டு. ஆஹா ஆஹா
இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி சாப்பாடு எங்கும் சாப்பிடவே இல்லை. இந்த பொம்மக்கா திம்மக்கா இரண்டு பெண்களுக்கு வாய்த்து மனவாளணும். ஆமா, என்ன அழகு, என்ன அழகோடு இருக்கிறான். பொம்மக்கா திம்மக்கா விட பதி மடங்கு அழகு. ஆமா, டபுள் மடங்கு அழகோடு இருக்கிறான். இந்த அழகாக சாப்பிட்டு இளப்பாரி இளப்பாரி கொண்டு வெத்தலை தாம்பளை வெத்தலை பார்க்க நல்ல சாப்பிட்டு மென்று தின்று தின்று விட்டு வெற்ற வெத்தலை தின்னு முடிச்சு. ஆமா, முடித்து விட்டு இந்த பெண்கள் சும்மா இருக்கலாம்ல. என்ன செய்தார்கள்? அந்த சோறு தின்ன சோறு செமிக்கணுமே. ஆமா, செமிக்க வேண்டும் அல்லவா. ஆமா, அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து பெண்கள் முத்துப்பட்டன கல்யாணத்துக்கு வேண்டி பெண்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியே கும்மி அடிக்காங்க. கும்மி அடிக்க சொல்லவா செய்யணும் அப்பா? பெண்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சாது பாரு கும்மி. அப்பட பாத்தீங்களா, முளைப்பாரிக்கு அடிச்சாங்களே கும்மி. அதெல்லாம் கும்மி. ஆமா, கறி மருமகளை என்ன இருந்தாருங்க. ஆமா, இதை சாப்பிட்டு பாருங்க. டேஸ்டா எப்படி இருக்கு பாருங்க. அப்படின்னு சொன்ன உடனே இந்த கறி எடுத்து அப்படி சாப்பிட்டாலாம். சரி மாமா. என்ன இது, என்ன கறி? ஏது கறி என்று கேட்ட போது மருமகளே என்ன, இதுதான் மாட்டு கொடிக்கறி. மாட்டு கொடிக்கறி மாமா. சரி, இது மாட்டு கொடிக்கறி பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி எப்படி இருக்கிறது? மாவு போல இருக்கு. ஓஹோ, என்ன ருசியா இருக்கு. சாப்பிட்டோன்னு அப்படியே தொண்டையில முழுங்குது. அது என்ன கறி மாமா என்று கேட்கிறார் மருமகனே. என்ன இந்த கறியா? ஆமா, இந்தாருங்க இதை சாப்பிடுங்க. சரி, சாப்பிட்டு பாருங்க. இப்படி சாப்பிட்டாரு மாமா. இது என்ன கறி மாமா? இது ஆட்டுக்கறி. மருமகனே 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 ஆசையுடன் கொடுப்பாரா கொடுப்பாரா கண்டா முத்துப்பட்ட பட்டர் கண்டு ஆட்டுக்கறி சாப்பிட்டார்ல. ஆமா மாமா. என்ன ஆட்டுக்கறி சாப்பிட்டேனே சாப்பிட்டேனே, அது ருசியாயிருக்கும் ஐயா கூதையா. இது என்ன கறி மாமா என்று கேட்கிறார் மர்மன். இதா, இது என்ன கறி தெரியுமா? என்ன கறியோ? இதுதான். சரி, விலாங்கு மீன் கறி. ஓஹோ, விலாங்கு மீனா? உடம்புக்கு சத்து. கொடுங்க பார்க்கும், சாப்பிட்டு பார்க்கும். விலாங்கு மீன் கறி எடுத்து கறி எடுத்து தானே கொடுப்பாரா கொடுப்பாரா. விலாங்கு மீன் திங்கல்லவும் ரொம்ப 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 அழகா இருக்கு மாமா. சூப்பர் அப்படின்னு அன்னைக்கு மாமா கொடுத்தாரல. சரி, அந்த கறி கறியானது மாமிசம் புதுசா குடிச்சார் பாத்தீங்களா? சாராயம். சாராயம் கல்லு குடிச்சதுனால முத்துப்பட்டனுக்கு கொஞ்ச நாளையில என்ன ஆகுதுன்னா கண்ணு வலி நோய் வந்துட்டு. கண் நோய். ஓஹோ, கண்ணு குத்தெடுப்பு. ஆமா, அந்த ஆரிய முட்டுப்பட்டன் கண் நோயினால் அவதிப்படுகின்ற நேரம் 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 அழகு வாழப்பகடைய கொஞ்ச நாள் ஆறு மாத காலம் இருந்தார் இருந்தார் ஆறு மாத காலத்தில் வாழப்பகடை இறந்தவுடன் இறந்தவுடனே அந்த வாழப்பகடை அழகாகவே காத்து கொண்டிருந்தாரே. ஆமா, ஆயிரம் பசுக்களை பசுக்களை பசுக்களையும் ஆமா முத்துப்பட்டன் காத்து கொண்டது காத்து கொண்டிருக்கிறான். அப்படி காத்து கொண்டிருக்கு நேரம் 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 கண் வலி ஒரு பக்கம். ஆமா, பசுக்களை யாரு கொண்டு போறா? ஆமா, என்று பொம்மக்கா மடியில. சரி, அப்படி பொம்மக்கா கால் மாட்டு இருந்து அவ காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. பொம்மக்கா தலைமாட்டிலிருந்து கண்ணு அப்படி தலையை கொடுத்துட்டு இருக்கா. ஆமா, சாஞ்சிட்டாரு. எத்தான் என்ன கண்ணு ரொம்ப வலிக்கும். ஆமா, வலிக்கத்தான். இப்ப நம்ம போய் கால் வலிக்கும் சொல்லணும். கால் வலிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சாலும் அப்படி வெண்ணி போட்டு தருவாளா? அங்கிருந்து நடந்து பாத யாத்திரை போனியா? கொதிக்கு கொதிக்கு என்ன வெண்ணியை பிடிச்சி ஊத்திடுவா. காலில் ஊத்துறாலும் பரவாயில்ல, கால் வலியாக கேட்கும். மூஞ்சி மூவாரில ஊத்துறா ஊத்திடுவா. படாத இடத்துல பட்டுன்னு என்ன ஐயா? சரி, பொம்மக்கா கால் மாட்டு பொம்மக்கா தலைமாட்டிலும் ஆமா பொம்மக்கா தல கால் மாட்டிலும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். இருக்கும் போது என்ன ஆகிறது? என்ன என்ன ஆகுது? ஆகாத காலம் காலம் அமடு காலம் வருகிறது. அமடு வருகிறது அல்லவா? சரி, அந்த அமடு வந்த நேரம் 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 இந்த அழகாக பொம்மக்கா திம்மக்காலோடு அழகாக ஆரிய முத்துப்பட்டு அமர்ந்திருக்கு நேரம் 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 அல்லவா? ஐயா, நாட்டிலையும் நல்ல நாடு தேவர் குலம். தேவர் குலமதியிலேயே
அங்க வாழ்ந்திருக்கின்ற அழகாக காவல்காரர்கள் அங்க அழகாகவை கள்ள நாட்டார்கள். அந்த அழகாக இருக்கின்ற வன்னிக்கோளந்தர் தேவர்குலத்திலே கொஞ்ச காலம் பஞ்சம். அந்த பஞ்சத்தும் போக்க வழி தெரியாமல் 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 மக்கள் பெண்டு பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த அழகாக 1000 கள்ள நாட்டார்கள் ஒன்று கூடி கோடி கோடி கள்ள நாட்டார் ஒன்று ஓடினார். அந்த அழகாக இருக்கின்ற கொதிகை மாறுகிறதில் ஆமா அங்க தங்கத்தால் அழகாகவை சரி அங்க அழகாகவை தகரத்தால் போட்டது கொண்டு ஆமா இருக்கின்ற போது அந்த வயல் வெப்பத்தின் காரணமாக காகம் அந்த தங்கத்திலே அமர்ந்து அமர்ந்து கொண்டு அந்த காகம் சென்றது தளத்தை கண்டார்கள். அந்த கல்லர்கள் கல்லர்கள் கண்டார்கள். அறிந்து ஆகா எங்கிருந்து திரவி வந்தது போல் வருகிறது. ஆமா வருகிறது என்று எந்த கள்ள நாட்டான் ஒன்று கூடி ஓடினார். ஆயிரம் கள்ளர்கள் பணம் செய்ய ஒன்று கூடி ஓடினார். தேவர் குளம் விட்டு விட்டார். அழகிய பாண்டியபுரம் கடந்து மானூர் வீட்டெல்லாம் அல்லவா கடந்து நெல்லை அம்பலம் விட்டல்ல பேட்டை பாதையாக யாரம் வெள்ளி கலன் கல்லவோ அல்லவோ கல்லூரு பாதை எட்டு அது விட்டு தான் கழித்து கடந்து சங்கந்தனம் பாதை விட்டு கூடல் பாதையாக அந்த அழகாக 1000 கள்ள நாட்டார்கள் கள்ள நாட்டார் ஒன்று கூடி கூடி எப்படி வருகிறார். கள்ள நாட்டார்களும் நாட்டார்களும் ஒன்று கூடி வரும் நேரம் அந்த அழகாக இருக்குகின்ற இருக்குகின்ற திருப்படை மருதூர் பாப்பா குடி பாப்பா குடி அந்த தான் கடந்து 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 அம்பா சமுத்திரம் தான் விட்டு அந்த அம்பா சமுத்திரம் வந்து அங்க அழகாக வந்து 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 அங்கு ஒரு தன்னுடைய இனத்தவரை வந்து அங்கு சேதி எது உண்டா எது உண்டா என்று எந்த மூலம் கலவெடுக்கலாம் எடுக்கலாம் என்று கேட்கின்ற போது ஐயா இது நம்ம அம்பா சமுத்திரத்துல ஒன்னும் ஆமா எடுக்க முடியாது முடியாது முடியாது. ஆனா சரி நீங்கள் சரி இங்கு அழகாக ஆலம்பெட்டி காட்டிலே வாழப்பகடை என்று பகடை என்றும் செறிமுத்த ஐயன் காவல் அழகாக இருக்குன்னு 1000 பசுக்களை பசுக்களை அங்கு இருக்கு. ஆமா இருக்கு. அந்த 1000 பசுக்களை பத்திட்டு போனா போதும் உங்க தலைமுறைக்கும் இருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னல்ல அண்ணன். சேதி சொன்ன அண்ணனுக்கு நன்றி. சொன்னதுக்கு நன்றி. வாரமன்னே வார வார வாரமன்ன அந்த கள்ள நாட்டார் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து கொண்டு சேதி கேட்ட கள்ளர்கள் கள்ளர்கள் எல்லாம் கட்டி ஈட்டி கோடாரி கோடாரி கொண்டு கம்பு ஆமா வேல் கம்பு கம்பு அப்படி கொண்டு வந்தார் அல்லவா வந்தார் வந்தார் கொண்டு வரும் வேலையில வேலையில ஆழம் வெட்டி ஊரையில ஊரதியில ஆழம் வெட்டி காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள காட்டுக்குள் வருவார வருவார முட்டுப்பட்டான் முத்துப்பட்டனுக்கு காய்ச்சி நாய் பூச்சி நாய் அப்படி சத்தம் போடுது. ஆமா சத்தமானது கேக்குது. என்னன்னு தெரியலையே. ஆமா ஏதன் தெரியலையே. அப்பதான் முத்துப்பட்டன் பெறப்படுதான். சரி அம்மா என்ன பசுக்கடையில என்ன தெரியல. சரி சத்தமா கேக்கு. ஏதோ சத்தமா கேக்கு. ஆமா
பாத்துட்டு வர. வருகிறேன் வருகிறேன் என்று என் அருமை வன்னவனே. ஆமா முத்துப்பட்டா இன்று நீங்கள் போக வேண்டாம். போக வேண்டாம் ஐயா. இந்த மங்கையால் கண்ட கனவு கனவானதோ நான் கண்ட கனவு உங்களுக்கு ஆகாது மன்னா. பொல்லாத கனவு கண்டேன் மன்னா. இந்த பொன்னாலும் நான் கண்ட கனவு என் குருசனுக்கு ஆகாது. ஆகவே ஆகாது மன்னா. என் அருமை மன்னவனே. ஆசை மன்னவனே. ஏ மன்னா. ஏ முத்துப்பட்டா. என் அருமை மன்னவரே. மன்னவரே. என் அருமை பிராண பூபதியே. பூபதியே. இந்த பெண்ணாலும் கண்டதோடு கண்டதோடு வருகிறான் வருகிறான். இந்த முத்துப்பட்டன் வருகின்ற போது அந்த மாடுகளை சத்தம் காட்டுவதற்கு ஒரு சங்கு வைத்திருப்பார். வைத்திருப்பார். அந்த சங்கடுத்து அந்த வட்டப்பாறையில் இருந்து சங்கு அப்படி ஊதினார்ல. ஊதுகின்ற வேளையில் இந்த கள்ளர்கள் 60,000 எட்டு கள்ளர்களும் கத்திட்டு போற மாடுகள் அப்படி திரும்பி வருது. ஆமா கண்டார்கள் கள்ள நாட்டார்கள். சரி கண்டு ஏ நாம மாடை பத்திட்டு போலாம்னு பார்த்தா மாட்டை முறுத்து யாரோ கூப்பிடுதானே. யாருன்னு தெரியலையே. ஒத்தல்ல நினைக்கா. சரி ஏ என்ன வம்பா உயிரை கொண்டு வீறு பேசுறது. ஆமா போயிரு. மாடுகளை விட்டு குறைஞ்சிட்டு போறோம். ஆமா என்று சொன்ன போது நீ வந்தனா. ஆமா நடக்கிறது வேற. ஓ உயிருக்கு ஆபத்து தான். அப்பந்தான் கண்டான் முத்துப்பட்டான். பட்டன் ஏ கள்ளர்களே என்ன நான் ஒருவனா தனியா நிக்கிறேன்னு சொல்லி என்னை பார்த்து இலக்கணமா பாக்கீங்களா? ஏளனமா பேசுகிறீர்களா? 1000 பேர் சேர்ந்து வாரீங்களா இல்ல நான் மட்டும் தனியா நீங்க மட்டும் தனியா வாரீங்களா? வாரீர்களா என்று கேட்கலப்பா. சரி நாங்க கொள்ளையிட வந்தது 1000 பேர் சேர்ந்தா வந்தோம். வந்தோம். 70 வீட்டு கள்ளர்கள் வந்தாலும் சரி எங்களோடு எதிர்த்து மொத்தமா தான் போரிடும். போரிடுவோம். அந்த அப்போது கண்டாக அதாரிய முத்துப்பட்டன் முத்துப்பட்டனாரவன் கண்களி நோயோடு சரி அப்பமும் விட்டாரா? விடல. அந்த அழகாக கள்ள நாட்டார்களை சரி சுழட்டி விட்ட ஒரு பம்பரம்போ பம்பரம்போ வந்து போல அங்கும் தாவுகிறார். கள்ள நாட்டார்கள் பாக்குற அப்பா பரவாயில்ல வேற மாதிரி இருக்கா? ஆமா இருக்கிறாரு.
அந்த கள்ளநாட்டார்களை கள்ளர்களை விடுவாரா? விட மாட்டாரல்லவா? அந்த அழகு முத்து வெட்டல் ஏது செய்வார்? ஏது செய்வார்? ஆரிய முத்து வெட்டல் ஏ முத்து வெட்டல் என்ன பண்ணுகிறார் வாழ வேகத்தையும் விவேகத்தையும் என்று அஞ்சு பயந்து பயந்து கொண்டு செத்து கிடக்கு பிணத்தை அறுத்து தன் மேல போட்டு போட்டு கொண்டு பயந்து செத்தது மாதிரி அவனு நடிச்சான் நடிக்கான். அப்ப அருமை முத்துப்பட்டன் எல்லோரும் அடைந்து விட்டார் என்று அருமை முத்துப்பட்டன என்ன பண்ணுகிறான்? அந்த அளவா தாங்கரை வடி ஓரத்தில் ஓரத்திலே அந்த கத்தி கம்புகளை எல்லாம் ஆமா அப்படி கழுவி கழுவி கொண்டு இருக்கின்ற ரத்தத்தை அப்படி கழுவி கத்தி கம்பு அப்படி சாத்தி வைக்கிறான். வைக்கின்ற வேளையில் கத்தி கம்பை சாத்தி கொண்டு சாத்தி சாத்தி கொண்டு கழுவி சாத்து நேரம் 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 அல்லவா ஒளிந்து கிடந்தாரு ஒண்டுக்குள்ள. ஆமா ஒண்டு ஒண்டுக்குள்ள நினைப்பான ஆயிரம் பேர் வந்த அவர்கள் வேர்கள் அண்ணம்மார்கள் மடிந்து போனா போனா நம்ம ஒத்தையில போகலாமா? ஆமா என்று சொல்லு கல்லண்டானே கழுவு நேரம் அழகு ஒண்டிகள் ஒண்டிகள் சாய்த்திருந்த கம்பு எடுத்து எடுத்து ஆளாய முத்து போட்டு முத்து பட்டம் தந்தவரை ஏன் எடுத்து எடுத்தா முத்து கம்பு எடுப்பான முத்து கம்பு எடுப்பான் குத்துவம்பை எடுப்போன ஏ மார்பிலை குத்துவாரா ஏன் குத்தியினை குத்துவா அடி வயிறு போட்ட குதையா குதையா முத்து போட்டும் கூடல்லது அதுதான் குடல் சரிந்த நேரம் கையாளே உடல சேத்தனை அனைத்து அழகு முத்து பயன முத்து பட்டேனுமா அழகு அவன் ஏது செய்வார்? ஆகிய முத்து குத்தியில் கத்தி கொண்டு கொண்டா கல்லணை தான்
பாவனை அவங்கையில் இருந்த கட்டி பிடுங்கி பிடுங்கி கொண்டு அந்த கள்ள நாட்டாரை கொன்று கொலை செய்தான் முத்துப்பட்டன். முத்துப்பட்டனானவன் கொலை செய்து குடல் சரிந்து 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 கொண்டு ஆரிய முத்துப்பட்டன் பட்டன் குடல் சரிந்து சரிந்து பசுக்கடை ஓரமா அருமை முத்துப்பட்டனுடைய ஆயுள் காலம் காலம் முடிந்தது. முத்துப்பட்டன் சரி குத்துப்பட்டு உடல் சரிந்து சரிந்து கொண்டு மாண்டு மடிந்தானே முத்துப்பட்டன் ரத்தத்திலே உருண்டு பிறண்டு முத்துப்பட்டனோடு உருளுகிறது உருண்டது பிறண்டது. முத்துப்பட்டன் குடல் சரிந்து மாண்டு கிடக்கிறான் கிடக்கிறான் இருக்கிறான். அந்த காட்சி நாயும் பூச்சி நாயும் பூச்சி நாயும் என்ன பண்ணுகிறது என்ன என்ன பண்ணுகிறது ஐயா ரெண்டும். அந்த காட்சி நாயும் பூச்சி நாயும் ஆமா இரண்டும் ரத்தத்தில் உருண்டு உருண்டு பிறண்டு அந்த பொம்மக்கா திம்மக்கா இடத்திலே ஓடோடி வருகோதையா கண்ட கனவு என்னாச்சோ தெரியலையே ஏதாச்சோ தெரியலக்கா. நம் மன்னவருக்கு நம் கணவருக்கு என்னாச்சு ஏதாச்சு என்று அங்கம் பதறி ஓடி ஓடி வருகிறார் வருகிறார் வருகிறாள். உம்மக்காலும் திம்மக்காலும் காட்சி